ஜீவகார்ணிய ஒழுக்கம் தவம் செய்பவர்களுக்கு ஏற்றது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் குணேசகரன் அவர்கள் இரவருப்பா ஜீவகாரண்ய பகுதியில் ஜீவகாரண்ய உலகத்தில் முதல் பக்கத்தை மிக நிறுத்தி எல்லோருக்கும் புரியும்படி சொன்னார். மிக சிறந்த ஒரு மடப்படப்பா அவர் நீடு வாழ வேண்டும் என்று அகத்த ஆசான் ராமலிங்க சாமியை திருவடியை வணங்கி வேட்டி கொள்கிறேன். இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் தவம் செய்வோருக்கு இன்றியமையதாகும். தவம் வள்ளுவன் சொல்வான், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லார் அவன் செய்வார் ஆசை உட்பட்டுனான். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். கர்மம் என்பது தடம்ப கடமை. ஒரு மனிதன் பிறந்தால் அவன் கடமை செய்கிறான். நீ என்ன செய்கிறாய், என்ன உத்தியோகம் செய்கிறாய்? நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறேன். நீர்? நான் இன்ஜினியராக இருக்கிறேன். நீர்? வியாபாரம் செய்கிறேன். நீர் விவசாயம் செய்கிறீர். நீர் வியாபாரம் தொழில் செய்கிறீர். யார் வேண்டாம் என்று யாரும் இருக்கவில்லை. அவரவர்கள் தன் கடமை செய்ய வேண்டிய கடமை உண்டு. வள்ளுவன் என்ன சொல்கிறான், இது உடலை வளர்ப்பதற்கு தான் பயன்படும். யாவது வியாபாரமோ தொழிலோ உத்தியோகமோ எது செய்தாலும் உடம்பை அல்லது குடும்பத்தை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் பயன். ஆன்மாவு காக்கம் தருவது தான் உண்மையான கடமை என்றார். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லார் அவன் செய்வார் ஆசையுற்பட்டு. அப்போ இது கடமையெல்லாம் செய்து கொண்டே விஷயம் தெரிந்தவன் என்ன செய்வான், மனைவி கூட இருப்பான், வியாபாரம் செய்வான், அவரிடம் அன்பு காட்டுவான், விருந்து உபசரிப்பான், பசித்தியாளர்கள் பசியாட்டுவான், முயன்று பொருளை ஈட்டுவான். ஈட்டி என்ன செய்வான், காலை 4-5 மணிக்கு இருந்து காலை கடையில் முடித்து விட்டு ஒரு திருவிளக்கேற்றி ஒரு வெந்நீர் துளையில் அமர்ந்து ஓம் பகத்தியர் திருவடிகளை போற்றி என்றோ, ஓம் ராமலிங்க சாமி திருவடியை போற்றி என்றோ, அல்லது ஓம் திருமலை தேவர் திருவடியை போற்றி என்றோ வணங்குவான், பூஜை செய்வான். மிகுந்து ஒரு அரை மணி நேரம் நாமத்தை சொல்வான். முதல் ஆரம்பத்தில் என்ன செய்வான், துணியை தீபம் ஏற்றி உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவான். ராமலிங்க சாமிகளே, நான் உமது திருவுருளை பெற்றுவிட வேண்டும், அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்குவம் தந்து என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும். முன்பு நான் ஏதோ முன் பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் உன் திருவடியை பற்றுவதற்கு தடையாக இருந்தால் அத்தடையை உடைத்து எனக்கு திருவடியை பற்றி என் ஜென்மத்தை கிடைத்தட்டு நீ அருள் செய்யும்னு கேட்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.